நம்ம சேனல் வீடியோ போட்டோடே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் பண்ணி மறக்காமல் க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதிலே சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்க வீடியோ பல வட மதுரை அருகே செங்குறிச்சி கம்பளிப்பட்டியில் இருந்து ஒத்த கணவாய்பட்டி செல்லும் சாலையில் உள்ள செங்கல் களவாசல் அருகே நேற்று முன்தினம் காலை அறிவால் வெட்டு காயங்களுடன் இளம்பெண் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இது குறித்து போலீஸ் இன்ஸ்பெக்டரான கருப்பசாமி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார் விசாரணையில் இறந்தவர் கம்பளிப்பட்டி அருகே உள்ள நிலப்பட்டியைச் சேர்ந்த ஜெயக்குமாரின் மனைவியான திவ்ய பாரதி வயது இருபத்தி ரெண்டு என்பதும் தெரியவந்தது ஜெயக்குமார் விழுப்புரத்தில் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார் இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாகவே கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்கிறார்கள் போலீசார் நடத்திய விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் திவ்ய பாரதி கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது இவருக்கு செங்காட்டுப்பட்டியைச் சேர்ந்த பால் வியாபாரியான ராமச்சந்திரன் வயது முப்பது என்பதுடன் கள்ளக்காதல் இருந்துள்ளது இதையடுத்து ராமச்சந்திரனை பிடித்த போலீசார் விசாரித்ததில் திவ்ய பாரதியை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார் அவரை போலீசார் கைதும் செய்தனர் இது குறித்து போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறியது என்னவென்றால் திவ்ய பாரதிக்கும் அவருடைய கணவரான ஜெயக்குமாருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில்தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ராமச்சந்திரனுடன் திவ்ய பாரதி கள்ள தொடர்பு ஏற்பட்டது இவர்கள் கணவன் மனைவிப் போல அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் ராமச்சந்திரனுக்கு ஏற்கனவே திருமணமாகி நந்தினி என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர் இந்நிலையில்தான் ராமச்சந்திரனிடம் பேசுவதை திவ்ய பாரதி தவிர்த்து வந்துள்ளார் மேலும் திவ்ய பாரதியை செல்போனில் தொடர்பு கொண்ட போது அவரது செல்போன் இணைப்பு பிஸியாகவே இருந்துள்ளது இதனால் திவ்யா பாரதி வேறு எந்த ஆண்டுடனோ தொடர்பு ஏற்பட்டு பேசிக் கொண்டு இருக்கிறாரா என்று ராமச்சந்திரன் சந்தேகமடைந்துள்ளார் எனவே அவரை கொலை செய்ய திட்டமிட்டார் இதையடுத்து திவ்ய பாரதியிடம் தனியாக பேச வேண்டும் என்று சம்பவ இடத்திற்கு வரவழைத்துள்ளார் அதன் பேரில் அங்கு வந்த திவ்ய பாரதியையும் ராமச்சந்திரனும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த ராமச்சந்திரன் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் திவ்ய பாரதியை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதையடுத்து தாங்கள் அவரை கைது செய்துவிட்டோம் என்றும் போலீசார் தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது